இந்த மாரி 12 பண்ணனும். இது இல்லாம இன்னும் நான் வந்து 11 பண்ண போனதுக்கு அப்புறம் காட்டுறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாரி 12 செஞ்சுக்கிட்டோம். இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலா வெட்டிக்கணும். வெட்டினதுக்கு அப்புறம் காட்டுறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்க சொன்னால அதை வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கொயரா பண்ணி அதுல வந்து பெயிண்ட் அடிச்சுக்கணும். பெயிண்ட் அடிச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒட்டணும். ஒட்டி காட்டுறேன்.
டைமண்ட் வேணாம், நான் வந்து இப்படி வெட்டிட்டேன், அதனால வந்து இப்படி ஒட்டி நடுப்புறையும் சுத்தி கலர் அடிச்சிட்டான். இப்ப வந்து இங்க இந்த குச்செல்லாம் ஒட்டிருக்கோம்னா இதுல வந்து கலர் அடிச்சுட்டு காட்டுறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நான் வந்து ஒரு பெரிய சர்க்கிள் வெட்டி வச்சுக்கிட்டேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து இப்படி 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 இப்ப வந்து இப்படி வெட்டிட்டு இதை வந்து இந்த மாரி வெட்டுறேன் பாருங்க. அதாவது வந்து நடுப்புற நடுப்புற கோவில் வரும், வேணாம் கொஞ்சம் எரிச்சு வச்சுப்போம், அப்புறம் வெட்டாது. எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸ்ல இருக்கணும். ஹைட் கோனரா போனால பட் சைஸ் எல்லாம் ஈவனா தான் இருக்கணும், இல்லைன்னா நம்ம பூ ஜாயின் பண்ணும்போது பூ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா வந்துட மாட்டோம். நான் வந்து ஒரே ஒரு பூ ஒரு பெரிய பூ செஞ்சு இந்த இடத்துல ஒட்ட போறேன். நீங்க வேணா இங்க இங்க இங்கெல்லாம் குட்டி பூ செஞ்சு ஒட்டிக்கும். இப்ப வந்து இதை வந்து இப்போ நம்ம விரிக்க போகிறோம். இப்போ வந்து இங்கே இருக்கிற மார்க்கில் ஒரு மார்க்கை வெட்டிக்கிறோம், ஃபுல்லாகலாம் வெட்டாதீங்க, இப்படி வெட்டிட்டு அப்படியே சுத்த ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே வச்சு அமைக்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த எஜ்ஜை வந்து இப்படி வெட்டி விட்டுணும், அப்போதான் இது வந்து வெட்டும் போது வட்டமாகும். நான் வந்து ஒட்டிட்டு அப்புறம் பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஸோ வச்சு கொஞ்சம் வச்சுக்கலாம், முத்து கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஓட்ட போறீங்களோ அந்த அளவுக்கு முத்து வச்சுக்கோங்க, இன்னும் முத்து அப்படியே ஃபோட்டோ வழியாக ஏதாவது விழுந்துடும். இப்போ நான் அதை ஒட்டிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம கடைசியா நம்ம பண்ண போறது கம் ஒட்டி கிளிட்டர் தூவ போறோம். ஃபர்ஸ்ட் உள்ள வந்து ரெட் கலர் தூவ போறேன். ரெட் கேண்டே கொடுக்கலாம்ட்டு நான் வந்து இப்போ வந்து சில்வர் கலர் தர போறேன். நான் வந்து சரி பண்ணிட்டு காட்டுறேன். உள்ள வந்து சில்வர் கொட்டிட்டேன். இப்போ வந்து இந்த எட்ஜ்லலாம் வந்து ஒவ்வொரு கலர் வைப்போம், சாரி கம் வைப்போம். அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட கிளிட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து மணி வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அதேமாரி இதை வந்து தொங்க விட்டுட்டு நான் வந்து கலர் கொட்டிட்டு சொல்கிறேன் என்ன கலர் சூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபுல்லா தூக்கிட்டு காட்டுறேன். இப்போ நீங்க வந்து இந்த பிரெட் பர்த்டே செலிப்ரேஷனுக்குலாம் இப்படி தொங்கிடுவோம்ல, அதை வந்து இந்த முனையில ஒட்டி விட்டு அப்படியே வந்து அதை டாப்ல ஒட்டி விட்டீங்கன்னா அப்படியே அது பாட்டுக்கு தொங்கும், அது பண்ணலாம். இல்ல நூல் கட்டி ஆணியில மாட்டி விடலாம். நீங்க வந்து உங்கள்கிட்ட கிளிட்டர்ஸ் இல்லைன்னா மணி வச்சு டெக்கரேட் பண்ணலாம்.
நீங்க வேணா வந்து இங்க எல்லாம் பூ வச்சுக்கலாம், நடுப்புற வந்து வேற ஏதாவது ஷேப் வச்சுக்கலாம். நான் இந்த ஷேப் வச்சிடலாம. நீங்க எந்த சைஸ்ல வேணாலும் பூ செய்யலாம். அதே மாதிரி நீங்க வந்து இங்க இன்னொன்னு கூட வச்சுக்கலாம், இப்படி மூணு வச்சுக்கலாம். எஸ், இப்போ வந்து நான் வந்து இதுல நூல் கட்டி செவத்துல தொங்க விட போறேன். இன்னொன்னு பண்ணலாம், இந்த இடத்துல வந்து நம்ம குட்டி சைஸ் போட்டோஸ்லாம் ஒட்டிக்கலாம். அந்த குட்டி குட்டி போட்டோ இருக்குல்ல, அது பேர் எதுவும் சொல்லுவாங்களே, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நடுப்புற இதெல்லாம் ஒட்டிட்டு நடுப்புற இந்த போர்டு இல்லாம போட்டோ ஒட்டிட்டு அப்படியே அதை செவத்துல மாட்டிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.